தென்னாப்பிரிக்காவில் உள்ள போக்ஸ்பர்க் நகரில் சமையல் எரிவாயு ஏற்றிச் சென்ற லாரி திடீரென வெடித்துச் சிதறியது. இதில் பலரும் உயிரிழந்திருக்க கூடும் என்று அஞ்சப்படுகிறது. எரிவாயு சிலிண்டர் வெடித்ததும் அருகில் இருந்த மருத்துவமனைக்கும் தீ பரவிய நிலையில் மேலும் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சமையல் எரிவாயு ஏற்றிச் சென்ற லாரி வெடித்துச் சிதறும் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூரில் உள்ள மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 16வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1058 மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர். கௌரவ இடைக்கால வேந்தர் கோமதி ராமகிருஷ்ணன் மாணவர்களுக்கு பட்டங்களை அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் சாந்தாராம் தலைமை விருந்தினராக பங்கேற்றார். பின்னர் பேசிய தலைமை விருந்தினர் பட்டம் பெற்றவர்கள் ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் ஷாப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. உலக வாழ்வில் சேவை உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்றார். திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி முன்பதிவு செய்யும் பக்தர்களுக்கு கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் கட்டாயம் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அந்த வகையில் திருப்பதியில் ஜனவரி 1 முதல் 11 வரை சிறப்பு தரிசனம் செய்ய முன்பதிவு செய்வோருக்கு தடுப்பூசி சான்றிதழ் கட்டாயம் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. 2 டோஸ் தடுப்பூசி போடாதவர்களுக்கு கொரோனா பாதிப்பு இல்லை என்ற சான்றிதழ் கட்டாயம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் உள்ள போக்ஸ்பர்க் நகரில் சமையல் எரிவாயு ஏற்றிச் சென்ற லாரி திடீரென வெடித்துச் சிதறியது. இதில் பலரும் உயிரிழந்திருக்க கூடும் என்று அஞ்சப்படுகிறது. எரிவாயு சிலிண்டர் வெடித்ததும் அருகில் இருந்த மருத்துவமனைக்கும் தீ பரவிய நிலையில் மேலும் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சமையல் எரிவாயு ஏற்றிச் சென்ற லாரி வெடித்துச் சிதறும் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூரில் உள்ள மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 16வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1058 மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர். கௌரவ இடைக்கால வேந்தர் கோமதி ராமகிருஷ்ணன் மாணவர்களுக்கு பட்டங்களை அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் சாந்தாராம் தலைமை விருந்தினராக பங்கேற்றார். பின்னர் பேசிய தலைமை விருந்தினர் பட்டம் பெற்றவர்கள் உத்தியோக வாழ்வில் சேவை உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்றார். திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி முன்பதிவு செய்யும் பக்தர்களுக்கு கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் கட்டாயம் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அந்த வகையில் திருப்பதியில் ஜனவரி 1 முதல் 11 வரை சிறப்பு தரிசனம் செய்ய முன்பதிவு செய்வோருக்கு தடுப்பூசி சான்றிதழ் கட்டாயம் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. 2 டோஸ் தடுப்பூசி போடாதவர்களுக்கு கொரோனா பாதிப்பு இல்லை என்ற சான்றிதழ் கட்டாயம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.